ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ, இன்றைக்கி ஒரு பேசலான வீடியோ, அதாவது மகளிருக்கான வீடியோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்குறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தில் பார்த்துருக்குற செடி வந்து அவரைக்காய். நட்டு வச்சு இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற செடி வந்து பீக்கங்காய். இது வந்து வீட்டு ஓரத்தில் வந்து வீட்டை சுற்றியும் நாம் சமையலுக்காக நட்டு வைக்கலாம். கடைங்களில், எல்லா கடைங்களிலும் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நட்டு வச்சு வளர்த்திங்க அப்படின்னா நீங்கள் காய்கறியே வாங்க தேவையில்லை. இப்போ பாருங்கள், அந்த நட்ட செடிக்கு வந்து குச்சி நட போகிறாங்க. குச்சி நட்டோம் அப்படின்னா அந்த குச்சி வழியாக கொடி ஓடி அந்த மேலே அந்த குச்சிகளெல்லாம் கொடி ஓடி அது மூலமாக கீழே வந்து காய் வைக்கும். அந்த மாதிரி தான் இப்போ செஞ்சிட்ருக்காரு அவர். பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா கடைகளில் போய் காய்கறி வாங்கணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கலாம். என்ன அதிகமாக ஒன்றும் இல்லை, இந்த விதைகள்லாம் வாங்குறது வந்து 2 ரூபா, 3 ரூபா, 5 ரூபாய்க்குள்ளே தான் இருக்கும். மினிமம் அவ்வளோ தான் இருக்கும் இதனோடய விலை வந்து. நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ஒரு ஒரு குழிலையும் ஒரு 10 விதை இல்லைன்னா 15 விதை நட்டுக்கு ஒரு நட்டு விட்டிங்க அப்படின்னா முளைச்சிரும். நீங்கள் அதிகப்படியமாக இதுக்கு வந்து பராமரிப்பாகணும்லாம் அவசியம் இல்லை. நட்டு விட்டிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். தண்ணி மட்டும் அப்பப்போ நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா முடிஞ்சிடும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பாருங்கள், அந்த பீக்கங்காய் செடியெல்லாம் கொடியோட ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கொடி பாருங்கள், அந்த குச்சி நாம் நட்டுருக்கிறதுக்கு மேலே கொடி ஓடிட்டுருக்குது. அந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த செடிக்கு வந்து நட்டு விடணும். நீங்கள் உங்கள் வீடு சுற்றிலும் நிறைய இடம் இருக்கும், ஃப்ரீயாக இருந்தால் கூட அந்த இடத்துல வந்து நீங்கள் இந்த மாதிரி செய்யலாம். அந்த இடம் வேஸ்ட்டாக இருக்கிறத விட உங்கள் சமையலுக்கு தேவையான காய்கறிகளை கொடுக்கக்கூடிய இடமாக மாறும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டிப்ஸை நீங்கள் பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் சமையலுக்கான தேவையான காய்கறிகள் அனைத்தும் உங்கள் வீட்டிலே கிடைக்கும். அதனால் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள். இது விதைகள் கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து கடைகளிலே கிடைக்கும். இல்லை அப்படின்னா இந்த மருந்து கடைகள்லாம் வச்சுருப்பாங்க, நீங்கள் அந்த கடைகளில் கூட கேட்டு வாங்கலாம். அந்த விதைகள்லாம் விற்கிறாங்க இல்லையா, அந்த கடைகள்லேயும் கிடைக்கும். அந்த மாதிரி கடைகளில் கேட்டு வாங்கி இதே மாதிரி செஞ்சு நல்லா பயனடைங்க. நன்றி, வணக்கம்.